வணக்கங்க. நாம இப்போ டெக்கத்லான் விளாக் பார்ட் டூ பார்க்க போறோங்க. இந்த டெக்கத்லான் கடையை ஆளினால் கடை அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் ஒன் வீடியோவில் பார்த்துருப்போம். நீங்க அந்த வீடியோவை பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், மறக்காம பாருங்க. வாங்க நம்ம பார்ட் டூக்குள்ள போவோம். நாம் இப்போது டேபிள் டென்னிஸ் செக்ஷனில் இருக்கோங்க. வாங்க உள்ளே போகலாம். அந்த செக்ஷனுக்குள்ளே டிடி பால்ஸ் இங்கே ரொம்ப அருமையாக அடிக்க வச்சுருக்காங்க. 99 ருபீஸ்க்கு ஒரு பேக்கெட்டில் 6 பால்ஸ் இருக்குங்க. பக்கத்திலே ஒயிட்டு ஆரஞ்சு ரெண்டுமே இருக்குது. அதுக்கு ஒட்டின மாதிரியே டிடி பேட்டு லைனாக அடிக்க வச்சுருக்காங்க. பேசிக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 199 ஆரம்பிக்குது. வெரைட்டி ஆஃப் பேட் இருக்குது, பாலோட காம்போ வேறு இருக்குங்க. நமக்கு என்ன வேணுமோ தேவைக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இந்த 199 ருபீஸ் பேட்டு பாருங்களேன், குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருந்ததுங்க. கவர் போட்டு பேக் பண்ணியிருக்காங்க. வாங்கினதுக்கப்புறமா தான் நம்ம பிரிக்க முடியும். இங்கே பாருங்களேன் போர்டு 60,999. நம்ம இங்கே சாம்பிள் பேட் இருக்கும், எவ்வளோ நேரம் வேணாலும் விளாண்டு பார்க்கலாங்க. அங்கே பாருங்களா, இதெல்லாம் காமிக்கிறாங்க. அடுத்ததாக நாம் பேட்மிண்டன் செக்ஷனில் இருக்கோங்க. வாங்க உள்ளே போகலாம். இங்கே வெரைட்டி ஆஃப் பேட்ஸ் அடிக்க வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷெட்டில் கார்க்கு விளாட்றதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இங்கே ஒரே இடத்துல வாங்கிடலாங்க. ஷெட்டில் கார்க்கு பேட்டு, ஷெட்டில் கார்க்கு, ஷூஸ், ட்ரெஸ்ஸஸ் பேகு அப்படின்னு ஏகப்பட்ட ஐட்டங்கள் வச்சுருக்காங்க. அந்த கேமுக்கு தேவையானது ஒரே இடத்துல வாங்கிட்டு ஹாப்பியாக கிளம்பிடலாங்க. அடுத்ததான் நாம் இப்போது சைக்கிளிங் செக்ஷனில் இருக்கோங்க. 599 ஆரம்பிக்குதுங்க இந்த சைக்கிளோட ப்ரைஸு. நீங்கள் ஒரு சைக்கிள் பிகினராக இருக்கீங்க, என்ன சைக்கிள் வாங்குறதுன்னு தெரிலங்க, ஆனால் எனக்கு சைக்கிள் ஓட்டி ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆர்வமாக இருந்தீங்கன்னா இந்த பிகினர் சைக்கிள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வாரண்டியும் இருக்குங்க. குழந்தைங்களுக்கும் இருக்குங்க அதே மாதிரியே, பாருங்களேன். சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு வேறு வேறு கலரில் அருமையான சைக்கிள்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்ததாக ரெண்டாவது கேட்டகரியோட சைக்கிளுங்க, 799. அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு மாடல் இது, பார்த்தீங்களா. 6000 ரூபாய்க்கும் சைக்கிள் இருக்குது, 8000 ரூபாய்க்கும் சைக்கிள் இருக்குது. நமக்கு என்ன தேவையோ பார்த்து வாங்கிக்கலாம். அங்கே பாருங்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க டெக்காத்லான் ஸ்டாஃபு. எடுத்துகிட்டு நம்ம உள்ளே ஓட்டி பார்க்கலாங்க. அடுத்ததாக கியர் சைக்கிளுங்க, 17999 ஆரம்பிக்குதுங்க. அதை விட்டிங்கன்னா 34999 வேறு லெவல் கியர் சைக்கிள் இருக்குதுங்க. நாம் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கும் போதுலேருந்து ப்ராப்பரான சைக்கிளிஸ்டாக மாறுற வரைக்கும் இங்கே நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி சைக்கிள்ஸ் இருக்குது. நிறைய பேர் இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்க. சைக்கிள் வாங்குறது மட்டும் இல்லாமல் அந்த சைக்கிளுக்கு தேவையான ஆக்சசரிஸும் இங்கே ஒரே இடத்துல கிடைக்குதுங்க, பாருங்களேன். ஹெல்மெட் 999 ஆரம்பிக்குது. நம்ம சைக்கிள் கலருக்கு தகுந்த மாதிரி ஹெல்மெட் வாங்கிக்கலாங்க, எது மேட்ச் ஆகுதோ. அதுக்கப்புறமா இங்கே சன் கிளாஸஸ் வச்சுருக்காங்க. நம்ம சைக்கிள் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே க்ளவுஸ் கூட வாங்கிக்கலாங்க. ₹99 வாட்டர் பாட்டில்ஸ் இங்கே இருக்குதுங்க. அந்த வாட்டர் பாட்டிலை மாற்றுறதுக்கான ஸ்டாண்ட் இருக்குது. இதை வந்து சைக்கிள் நடுவில் ஃபிட் பண்ணிவிட்டு வாட்டர் பாட்டிலையும் வாங்கி அப்படியே வச்சுக்கிட்டாங்க, நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் டயருக்கு காத்திருக்கிற ஏர் பம்புங்க. மேலே இருக்கிறது வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம், சைக்கிள் ஓட்டும் போதே எடுத்துகிட்டு போய்க்கலாம். நம்ம சைக்கிளுக்குள்ளேயே வச்சு நடுவில் எடுத்துகிட்டு போய்க்கலாம், இல்லைனா ஜெர்சி இருந்ததுன்னா ஜெர்சிக்கு பின்னாடி இருக்க பேக்கெட்டில் வச்சுக்கலாங்க. ஏர் பம்ப் இது பார்த்திங்களா, மெஷர்மெண்ட்டோடு இருக்கிற ஏர் பம்புங்க, லேட்டஸ்ட் மாடலு. நம்ம சைக்கிள் டயருக்கு இவ்வளோ தான் காற்றடிக்கணும்னு ஒரு அளவு இருக்குங்க, அந்த அளவு பொறுத்து நம்ம காற்றடிச்சிக்கலாம். சைக்கிளிங் ஆக்சசரிஸ்களை காம்போங்க, இது சின்ன பவுச்சில் நமக்கு தேவையானது எல்லாமே வச்சுக்கலாம். இது பார்த்திங்களா, சைக்கிளிங் ஜெர்சி டாப்பு. இது வந்து ஷார்ட்ஸுங்க,
டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. ட்ரையல் ரூமும் இருக்குதுங்க, இங்கே நமக்கு என்ன சைஸ் வேணுமோ போட்டு பார்த்துட்டு வாங்கிக்கலாங்க. சைக்கிளுக்கு ஹெல்மெட்டும் வாட்டர் பாட்டிலும் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு லைட்டும் முக்கியங்க. சைக்கிளோட முன்னாடியும் பின்னாடியும் கண்டிப்பாக நம்ம லைட்டு ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணுங்க. அப்போ தான் மற்ற வண்டி ஓட்டுறவங்களுக்கு நாம் சைக்கிள் ஓட்டுறது தெரியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுங்க இது சைக்கிள் ரைடுக்கு. அடுத்ததாக நாம் இப்போது சைக்கிள் ஒர்க் ஷாப்பில் இருக்கோங்க. சைக்கிளில் நமக்கு எதாவது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து சரி பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, பஞ்சர் வந்து 49 ரூபா, டியூப் சேஞ்சுக்கு 49 ரூபா, இந்த மாதிரி ஒரு விலைப்பட்டியல் போட்டிருக்காங்க. ப்ரைஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு நமக்கு என்ன ரிப்பேர் பண்ணணுமோ அதை இங்கேயே பண்ணிக்கலாங்க. நம்ம கண்ணு முன்னாடி ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. வாரண்டியில் கவர் ஆச்சுன்னா நமக்கு எதுவும் சார்ஜஸ் வாங்க மாட்டாங்க. பார்த்தீங்களா, உள்ளே ஒருத்தர் ஓட்டி பார்க்குறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா கேரம் போர்டுங்க, 5999 இருக்குது. அடுத்தது வந்து கிக் ஸ்கூட்டர் செக்ஷன். இது என்ன கேமுக்கு நம்ம என்ன வாங்க போகிறதா இருந்தாலும் உள்ளே ட்ரையல் பார்த்துலாங்க. உள்ளே நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் ஓட்டி பார்க்கலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. வீக்கெண்டில் வந்தீங்கன்னா ஒரே சைக்கிளு, அப்புறமா இந்த கிக் ஸ்கூட்டரு, கிரிக்கெட் விளாடுவாங்க, உள்ள ஷட்டில் காருக்கு விளாடுவாங்க, டேபிள் டென்னிஸ் விளாடுவாங்கன்னு எல்லா கேமுமே ட்ரையல் பார்த்துட்ருப்பாங்க. இதெல்லாம் கேஷுவல் வியர்ஸுங்க. ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸுக்கும் தகுந்த மாதிரி செக்ஷன் வச்சுருப்பாங்கள்ல, அதோடய ட்ரெஸ்ஸஸ்ங்க. அது பார்த்தீங்களா, இதோட ஸ்லிப்பர்ஸ். இது வந்து மவுண்டெயின் ஏறுறதுக்கு, அதாவது மலை ஏறுறதுக்கு போடக்கூடிய ஸ்லிப்பருங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தது. பாட்டமும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்ததுங்க, ஹார்டாக இருந்தது. லைஃப் நல்லாயிருக்குங்க, மலை ஏறுறதுக்கு போட்டுக்கலாம். மவுண்டெயின் ஸ்போர்ட்ஸ். நானும் மலையெல்லாம் ஏறி இருக்கேங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 1 hour 2 hours ரிட்டர்ன் வந்துடுவேன், ரொம்ப நேரம் இருந்ததில்லை. ஹைக்கிங் கிளாஸஸ். அந்த மலையேறத்துக்கு இவ்வளோ வெரைட்டி ஆஃப் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கடைக்கு வந்து பார்த்ததாங்க எனக்கே தெரிஞ்சுது. அதுக்குன்னு தனியாக ஒரு பேக் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா முக்கியமாக அந்த டென்ட்டுங்க. இந்த டென்ட்டை பார்த்தோன்னே எனக்கு மூவிஸில் பார்க்குற ஞாபகம் தாங்க வந்தது. இந்த மலையேறுறவங்க இந்தமாரி டென்ட் போட்டு தங்குவாங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் மலையேறுற பிரியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தமாரி ஸ்டூல்ஸு, சேர்ஸு, டென்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாங்க இந்த இடத்துலையே. குவாலிட்டியும் ரொம்ப நல்லாவே இருந்ததுங்க. உட்காந்து பார்க்கலாம். இந்த சேர்ஸ் போட்டிருக்கிறது நமக்காக தான். கஸ்டமர் வர்றவங்க இங்கே உட்காந்துக்கிட்டு ஃபோன் பேசுகிறது, ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுன்னு யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, பெட்டு கூட இருக்குது. அடுத்ததா ஸ்விம்மிங் செஷன் வந்துட்டோங்க. பாருங்களேன், ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தனியாக வச்சுருக்காங்க. எக்கச்சக்கமான வெரைட்டியில் இருக்குது. வா, இவ்வளோ ஐட்டங்கள் இருக்கா ஸ்விம்மிங்க்கு மட்டும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குதுங்க. ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கும் இவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சு ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கும் தனித்தனி செக்ஷன் வச்சு இந்தமாதிரி மெயின்டைன் பண்ணுறதுன்றது பெரிய விஷயங்க எனக்கு தெரிஞ்சு. மற்ற இடங்களில் போனால் நம்ம தேட வேண்டியது இருக்கும், ஆனால் இங்கே எங்கே நான் கிடைக்கும் இந்த ஐட்டம், ஆனால் இந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ் கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தெருவிலையும் நான் போய் கேட்டிருக்கேன். நேராக போய் ரைட்டில் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடை பூட்டியிருக்கும், சில நேரம் ஸ்டாக் இருக்காது. ஆனால் இங்கே அந்தமாரி பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்தீங்கன்னா என்ன ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு ஐட்டம் வேணுமோ இங்கேயே வாங்கிடலாங்க. அப்படி இங்கே இல்லைன்னா ஆப் மூலயமா, டெக்கத்லான் ஆப் மூலயமா நீங்கள் இங்கேருந்தே ஆர்டர் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜஸ் எதுவும் இருக்காது. நீங்கள் வீட்டில் இருந்தே டெக்கத்லான் ஆப் மூலயமாவும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆனால் டெலிவரி சார்ஜஸ் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுங்க. கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் தானே ஃபால்ட்டு, அவுட் ஆஃப் ஸ்டாக் இருக்குது, அதனால் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. இங்கே பார்த்தீங்களா 7 trial rooms இருக்குங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் வாங்கினீங்கன்னா இங்கேயே ட்ரையல் பார்த்துக்கலாம். இதெல்லாம் கேஷுவல் வியருங்க. நார்மலாக போடுற ட்ரெஸ்ஸஸும் இங்கே இருக்குதுங்க.
நம்ம எல்லா திங்ஸும் வாங்கிட்டோன்னா பில் போடுறதுக்குன்னு தனித்தனி கவுண்டர் வச்சுருக்காங்க. எத்தனை பேர் வந்தாலும் எவ்வளோ கூட்டம் வந்தாலும் சமாளிக்கிறதுக்காக பாருங்களேன், 7-8 கவுண்டர்ஸ் இருக்குதுங்க. இங்கே எல்லா ஸ்போர்ட்ஸ் ஐட்டங்களும் வாங்குகிற ஒரே இடம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. உண்மைதாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆள் இன் ஆள் கடை டெக்கத்லான் அப்படின்றதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பார்த்தீங்களா, இங்கேயே பேப்பர் பேக் வச்சுருக்காங்க, இங்கேயே பில் போட்டு கார்டு வச்சுக்கலாம், ஸ்வைப் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம பர்ச்சேஸை முடிச்சிடலாம். உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் மைண்ட் வாய்ஸில் என்ன ஓடுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நன்றி, வணக்கம்.